ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங் 26/9/2024 இது கொஞ்சம் குயிக்காக பண்ணிடுறேன். வேலை பலு காரணமாக இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். பாருங்கள், ஆல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, ஐ எம் நாட் எ செபரேஜ் பிரசன். இதில் வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரி லிமிடெட், பாரத் பெட்ரோலியம், பிரகாஷ் பைப்ஸ், நெல்கோ லிமிடெட், எம்ஃபேசிஸ் லிமிடெட், எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட், ஆரக்கல் ஃபைனான்சியல் லிமிடெட், ஸ்டார் ஹெல்த் அலைட் இன்சூரன்ஸ் லிமிடெட், இன்ஃபோசிஸ் லிமிடெட், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் எனர்ஜி எக்ஸு ஹோல்டிங்ஸ் கரெக்டாக இல்லை, அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டேன். இதை பார்த்துங்க ஜூம் பண்ணி. அதே மாதிரி கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் டெப்ட்டு அதிகமாக இருந்தது, இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், டெப்ட்டு அதிகமாக இருந்தது, அதனால் இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது பிரகாஷ் பைப்ஸு வால்யூம் கம்மியாக இருந்தது, அதனால் இக்னோர் பண்ணிட்டேன். நெல்கோ ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, 1% இருக்குது 5 இயர்ஸில், அதனால் இக்னோர் பண்ணிட்டேன். எம்ஃபேசிஸ் சார்ட் கரெக்டான பேட்டர்ன் இல்லை, அதனால் நான் இக்னோர் பண்ணிட்டேன். எல்டி மைண்ட்ரி பேட் பேட்டர்ன் கரெக்டாக இல்லை, அதனால் இக்னோர் பண்ணிட்டேன். ஆரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ரெப்ரெசன்டேட்டர் அதுவும் சார்ட் பேட்டர்ன் கரெக்டாக மேலே, இது ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள், அதனால் அதையும் இக்னோர் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டார் ஹெல்த்து கரெக்டான பேட்டர்ன் இல்லை, அதுவும் இக்னோர் பண்ணிட்டேன். இன்ஃபோசிஸ்ஸு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்காக இருக்கிறேன். ஐ எம் நாட் எ செபரேஜ் பேஷன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இது என்னுடைய சொந்த ஒரு ட்ரேடிங்க்கு தான், யாரையும் வாங்க இருக்குன்னு நான் சொல்லவில்லை. நான் 1925 மேலே இன்ஃபோசிஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்காக இருக்கிறேன் நாளைக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்சஸ் டெப்ட் அதிகமாக இருக்குது, இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கு வந்த 11 ஸ்டாக்கில் 10 ஸ்டாக்கு இக்னோர் பண்ணியாச்சு என்னுடைய ரூல்ஸ் பிரகாரம். வீடியோ முதுக்கும் புதுசாக பார்க்குறவங்க முன்னாடி உள்ள வீடியோக்குள்ளே பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஒரே ஒரு ஸ்டாக் இன்ஃபோசிஸ் மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணி நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறேன். ரிஸ்க் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள், டிஸ்க்ளைமர் படிச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னுடைய டெலிகிராம் நாளிலேருந்து ஆக்டிவில் வந்துடும். டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி புதுசாக பார்க்குறவங்க ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி புக்கு படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிங்க. புக் சில புக்ஸ் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கி பயன்பட்டுருக்குங்க. எனக்கு ஆதரவளிக்க விரும்புகிறவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பே பண்ணி ஆதரவளிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.